நல்லாயின் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம். எதிர்ப்பு சூழ்நிலைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது இன்றைய வாசகங்கள். நன்மை செய்வோருக்கு தீமையை செய்வது என்பது மிருகச் செயல். நன்மை செய்தவருக்கு பதில் செயலாக நன்மையே செய்வது என்பது மனிதச் செயல். தீங்கு செய்தவருக்கு தீமை நினைக்காமல் அவருக்கும் நன்மையே செய்வது என்பது தெய்வீக செயல். அப்படிப்பட்ட தெய்வீக செயலில் ஈடுபட்டு வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பழிக்கு பழி என உன் இனத்தாருக்கு காழ்ப்புணர்வு கொள்ளாதே, நீ உன்னை அன்பு செய்வது போல் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற அயலான் அடுத்திருப்பவர் வேறாகவும், புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அடுத்திருப்பவர் வேறாகவும் கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அடுத்திருப்பவர் என்பவர் ஒரே குலத்தை சார்ந்த இஸ்ராயல் மக்களினம், ஒரே சமூகத்தை சார்ந்த, ஒன்றாக பயணித்த, ஒன்றாய் இருக்கின்ற, ஒரே கடவுளை வழிபடுகின்ற, ஒரே நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரே சமூகத்தை சார்ந்தவர் அடுத்தவர் என்பவர் அந்த சமூகத்திலே ஒன்றாய் இருப்பவர். ஆகவே அவரை அன்பு செய்ய வேண்டும். இது நாளடைவில் யூதர்கள் இந்த சட்டத்தை தமக்கு சாதகமாக்கி அடுத்திருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் என்பதை உணர்ந்து நம்மை சாராதவர்கள், புற இனத்தவர்கள், சமாரியாராக இருக்கலாம், மற்ற இனத்தவர்களாக இருக்கலாம், எதிரிகளாக பார்த்தனர். ஆகவே நமக்கு அடுத்திருப்பவர், நம்மோடு இருப்பவர் என்பதை மட்டும் உணர்ந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் கசப்புணர்வோடு வெறுப்புணர்வோடு நீங்கள் உறவு கொள்ளக்கூடாது, அதை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை ஆழமாக எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் இயேசு. எதிரிகளை பழிவாங்கியோ சண்டையிட்டோ வெறுப்பை அதிகரிக்காமல் அவர்களிடம் நேர்மறை எண்ணத்தோடு எளிய அணுகுமுறையில் இருக்க வேண்டும் என்று மூன்று விதமான அணுகுமுறையை சொல்லித்தருகிறார் இயேசு. மறு கன்னத்தை காட்டு. கன்னத்தை அடிப்பது என்பது வழியை விட அவமானத்தை கொடுக்கும். உனது மறு கன்னத்தை காட்டு என்று சொல்கின்ற பொழுது வலது கன்னத்தை மீண்டும் அவர் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் புறங்கையால் அடிக்க வேண்டும். அது அடியல்ல, அடித்தவருக்கு அவமானத்தை கொடுக்கும். ஆகவே புதிய அணுகுமுறையை, புதிய வாழ்வியல் பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடித்தவருக்கு மீண்டும் அவமானத்தை கொடுக்கும் வகையில் நீ மறு கன்னத்தை காட்டு, அவரே அவமானப்பட்டுக் கொள்வார். உன் மேலாடையும் கொடு, இரண்டு கல் தொலைவு செல். விடுதலை பயண நூல் 22:26 வசனம் சொல்லுகிறது, கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரிடமிருந்து அங்கியை எடுத்துக்கொள்வார், அதற்கு ஈடாக அவர் சூரியன் மறைவதற்கு முன் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது அங்கி மட்டுமல்ல, மேலாடையும் கொடுத்துவிடு, அப்பொழுது அவனுக்கு அவமானமாக இருக்கும். ஆகவே அந்த கடன் கொடுத்தவருக்கு அவருக்கே அவமானம் தரும் வகையில் உன்னுடைய அணுகுமுறை, மேலாடையும் கொடுத்துவிடு, அவமானப்பட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். இருக்கள் தொலைவில் சொல். அன்றைய ரோமை படை வீரர்கள் மக்கள் மீது சுமைகளை சுமந்து வர கட்டாயப்படுத்தினார்கள். ஒரு கல் தூரம் சுமந்து வர வேண்டும் தங்களுடைய சுமைகளை, பொருட்களை. அப்படி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இருக்கள் தொலைவில் செல்லுங்கள், அப்பொழுது இன்னும் அதிகமாக அவருக்கு அவமானத்தை கொடுக்கும். ஆகவே உங்கள் அணுகுமுறையால் நீங்கள் திருப்பி அவர்களுக்கு அவமானத்தை கொடுத்து விடுங்கள் என்று எச்சரிக்கை விடுகிறார். எனவே இயேசு தரும் புதிய வாழ்வியல் பாடம், புதிய அணுகுமுறை அன்பினால் உந்தப்பட வேண்டும். அடுத்தவர் மீது அன்பு கொண்டு அணுகுமுறையில் நீங்கள் வாழ வேண்டும். அன்பு என்பதை புனித தாமஸ் அக்குவினஸ் அழகாக வரையறை கொடுக்கின்றார். லவ் இஸ் த ஆக்ட் ஆஃப் வில், இட்ஸ் வில்லிங் த குட் ஆஃப் தி அதர் பர்சன். அடுத்தவருடைய நன்மையை விரும்புவதே அன்பு.
ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு தீங்கு செய்தவர்களையும் தீமைக்கு தீமை அல்ல நன்மை செய்ய மறவாதே, அடுத்தவரை அன்பு செய்வாயாக என்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றார். இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் நமது காலத்தில் புனித இரண்டாம் ஜான் பால். தன்னை சுட்ட அந்த நபரை முகமதி அலி ஆக்காவை சிறையில் சென்று சந்தித்து கட்டி தழுவுகிறார். அந்த மன்னிக்கின்ற மனம் அவரிலே நாம் பார்க்கின்றோம். அதை முன் உதாரணமாக அமைத்து நாமும் அந்த புதிய வாழ்வியல் பாடங்களை நமதாக்கி வாழ்வோம். நமக்கு வரும் எதிர்ப்பு சூழ்நிலைகளில் எதிர்மறை எண்ணம் கொண்டு எதிர்த்து விடாமல் நேர்மறை எண்ணத்தோடு அன்போடும் அக்கறையுள்ள அணுகுமுறையோடு வாழ வரம் வேண்டுவோம். ஹேவ் அ பிளஸ்ட் டே. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.